பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா. வணக்கம் மாஸ்டர். இப்போ ஓஷோவோட கருத்துக்களை படித்தேன். காமம் உடல் ரீதியானது, பாலுணர்வு உளவியல் ரீதியானது அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த ரெண்டுக்கும் உண்டான வேறுபாடு என்னன்னு சொல்கிறீங்களா மாஸ்டர்? நன்றி மாஸ்டர். வணக்கம் ஸ்ரீ. வெள்ளக்காரன் முத முதல்ல நம்ம நாட்டுக்குள்ள வந்தப்போ குதிரை ட்ராவல் பண்ணவும் அசந்து போனான். அதாவது நம்ம பெண்கள் மேலே வந்து கச்சி போட்டிருக்க மாட்டாங்க, அதாவது ஜாக்கெட் இந்த மாதிரி எதுவும், கீழே மட்டும்தான் இடுப்பை மறைச்சி துணி சுற்றி இருப்பாங்க. ஆண்கள் கோமம் கட்டி அவங்க பாட்டு விவசாயம் அதை அவங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ எடுத்திருந்தான். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நெட்டில் உங்களுக்கு கிடைக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ குரங்குகள் மற்ற மிருகங்கள் பார்த்திங்கன்னா துணி அணியறதில்லை. நாய்கள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், துணி அணியறதில்லை, மனிதன் துணி அணியிறான். ஸோ நம்ம உடம்புல ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி, வயசுக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட நாளுக்கு ஒருக்கு அந்த ஹார்மோன் சுரந்ததுக்கப்புறம் இந்த காம உணர்வு தானே தூண்டப்படுது. தூண்டப்பட்டோடனே அவன் உடலுக்கு உடலில் வந்து திறந்துருச்சு, அது வெளியேறியாகணும். அப்போ அவன் மனசில் தூண்டப்படுது, அவன் காமத்தில் ஈடுபடுறான், அது முடிஞ்சுது அதோட. ஸோ மீண்டும் அதே நினப்பில் அவன் இருக்கிறதில்ல. ஒரு நாய் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட மாதத்தில் காம உணர்வு தூண்டப்படும், அப்போ மட்டும்தான் அந்த நாய் வந்து இனப்பெருக்கத்துக்கு போகும். சிங்கம் புலி எதுவுமே 24 மணி நேரம் அதே நினப்பில் இருக்காது. அது மாதிரி அப்படியே தெரிஞ்ச கூட பொட்டை நாய் பக்கத்தில் இருந்தால் கூட, ஆண் நாய் பக்கத்தில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அது இனப்பெருக்கம் பண்ணணும்னு அதுக்கு தோணாது. ஒரு காலத்தில் நம்மளும் அப்படி தான் இருந்தோம். உடலில் துணி இல்லாமல் இருந்தப்போ கூட 24 மணி நேரம் அந்த நினப்பில் இல்லை. உடல் சார்ந்து ஹார்மோன்கள் சுரந்தால் இனப்பெருக்கத்துக்காக அந்த உந்துதல் ஏற்பட்டு, அப்போ இனப்பெருக்கத்துக்காக கூடல் நடந்தது. அப்புறம் நாகரிகம் வளர்ந்தது. நீங்கள் நாகரிக உலகத்தில் என்னாச்சு? இப்போ துணியை போட்டு எல்லாம் மறைச்சி தான் இருக்கும். அந்த காலத்து துணியே இல்லாதப்போ கூட அவங்களுக்கு தோணலை, ஹார்மோன் சுரந்தால் மட்டும் தான் தோணுச்சு. துணியை போட்டு எல்லாம் மறைச்சி வச்சுருக்குறோம், ஆனால் 24 மணி நேரம் அதே நினப்பில் தானே இருக்கோம். உளவியல் ரீதியாக மனம் முழுக்க பாலுணர்வு வேற்றுப்பாலின உணர்வு. அதையும் போய் ஒற்றுப்பாளையின உணவு இப்போ வந்துருச்சு. அதுக்கு சட்டமும் அங்கீகாரமும் கொடுக்குது. 24 மணி நேரம் மனம் ஃபுல்லாக உலகியல்னா மனோ ரீதியாக 24 மணி நேரம் அதே எண்ணத்தோடு இருப்பது பால் உணர்வு. உடல் ரீதியாக ஹார்மோன்கள் சுரந்து அந்த ஹார்மோன்கள் உதவினால இனப்பெருக்கத்துக்காக உடல் ரீதியாக கூடுறது காம உணர்வு. ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அது தான். ஆனால் பால் உணர்வுன்னு சொன்னால் அது ஒரு ஜெனினா ஒரு ஸ்டைலான வார்த்தை நம்ம சமுதாயத்தில். காமன் சொன்னால் அது ஒரு தவறான கெட்ட வார்த்தை. பட்டக்ஸ்ன்னு சொன்னால் பெருமையாக சொல்லுவோம், சுத்தம் மட்டும்னா ரொம்ப கேவலம்னு நினைப்போம். அந்த மாதிரி சமுதாயம் தான் நம்ம. 10 வருஷத்துக்கு மேலே மஞ்சள் பை தூக்கிட்டு போனால் கேவலமாக சொன்னீங்க. 20 வருஷத்துக்கு மேலே மஞ்சள் பை தான் வச்சுருந்தோம். தூக்கிட்டு போகும் கேரி பேக் தூக்கிட்டு போனால் பெருமை. மஞ்சள் பை கையில் தூக்கிட்டு போகிறது கேவலம். நம்மளே மஞ்சள் பை தூக்கி சிரமம் போட்டு கேரி பேக் தூக்கிட்டு போயிருக்கோம்ல. இன்றைக்கி மஞ்சள் பை கையில் பிடிச்சிட்டு முதலமைச்சர் நடக்கிறார். மஞ்சள் பை டே, மஞ்சள் பைக்குன்னு ஒரு நாளை கொண்டாடுறோம். அந்த மாதிரி தான் இருக்கிற தொலைச்சிப்பட வேண்டியது, மறுபடியும் தூக்கிட்டு தெரிய வேண்டியது. ஸோ இன்றைக்கி வந்து அந்த பாலுணர்வு ஜெனினான வார்த்தையை போச்சு, காமங்கிறது தவறான வார்த்தையை போச்சு. ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம், 24 மணி நேரம் உளவியல் ரீதியாக மனம் ஃபுல்லாக அதே நினப்பில் இருக்கிறான், அது பாலுணர்வு. உடல் ரீதியாக ஹார்மோன்கள் சுரந்து அந்த நினப்பை வந்து கூட்டுறது காம உணர்வு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதுதான். என்ன புண்ணியம் செய்தேனோ